திருச்செங்கோடு வாலரை கேட் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தினேஷ் நாகஜோதி தம்பதி. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 7 தேதி சூரியம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் குழந்தைக்கு சளி தொந்தரவு இருந்ததால் கை குழந்தையுடன் நாகஜோதி திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 12 தேதி வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்போது அரசு மருத்துவமனையிலிருந்து பேசுவதாக நாகஜோதியை தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யாதது ஏன் என விசாரித்துவிட்டு குழந்தையை பார்க்க மாலை வருவதாக கூறியுள்ளார். இதற்கு கூட மருத்துவமனையிலிருந்து தொடர்பு கொள்கிறார்களா என்று தினேஷ் தம்பதி குழப்பத்தில் இருந்த நிலையில் போனில் தொடர்பு கொண்ட அந்த பெண் சொன்னபடி அன்றைய தினம் வராமல் அடுத்த நாள் வாலரை கேட் பகுதியில் உள்ள ஒரு டீ கடையில் தினேஷை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது தன்னை லோகாம்பாள் என்று அறிமுகம் செய்து கொண்ட அந்த பெண், ஏன்பா 3 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு சிரமப்படுற என கரிசனம் காட்டியதோடு 5 நாட்களுக்கு முன்னர் பிறந்த பெண் குழந்தையை தத்து கொடுத்தால் 2 லட்சம் ரூபாய் பெற்றுத் தருவதாக ஆசை காட்டியுள்ளார். லோகம்பாளின் பேச்சுக்கு மயங்காத தினேஷ் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணனிடம் அளித்த புகாரில் திருச்செங்கோடு நகர போலீசாரிடம் விசாரணை தொடங்கினர். இது தொடர்பாக போலீசார் லோகம்பாளை பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் கரூர் வெங்கமேட்டைச் சேர்ந்த லோகம்பாளுக்கு பாலாமணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட அவர் குழந்தைகளை வாங்கி விற்கும் தொழிலை கற்றுக் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். பின்னர் குழந்தைகளை வாங்கி விற்றதில் நல்ல கமிஷன் கிடைத்ததாக கூறிய லோகம்பாள், பாலாமணி மூலம் பழக்கமான புரோக்கர்கள் செல்வி மற்றும் பனமரத்துப்பட்டியைச் சேர்ந்த சித்ரா ஆகியோர் மூலம் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வாங்கி விற்றதாக வாக்கு மூலத்தில் தெரிவித்திருப்பதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. இது தவிர திருச்சியைச் சேர்ந்த வேதவல்லி என்ற புரோக்கர் மூலம் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு ஆள் பிடித்து கொடுப்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் திருச்செங்கோட்டில் உள்ள அரசு பெண் மருத்துவர் அனுராதா என்பவரின் ஸ்ரீ சிகாமணி கிளினிக்கிற்கு வேலைக்கு சென்று வந்ததில் அவருடன் ஏற்பட்ட பழக்கத்தில் கடந்த சில மாதத்திற்கு முன்னர் ஒரு குழந்தை வாங்கி விற்றதில் 2,80,000 ரூபாயை மருத்துவர் அனுராதாவிடம் கொடுத்ததாக லோகம்பாள் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். மேலும் அவர் அளித்த தகவலின் பேரிலேயே தினேஷை தொடர்பு கொண்டு தற்போது போலீசில் மாட்டிக்கொண்டதாக கூறியுள்ளார். லோகாம்பாள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டாக்டர் அனுராதாவை பிடித்து விசாரித்த போது முதலில் உண்மையை ஒப்புக்கொள்ள மறுத்த அவர் ஆதாரங்களை காட்டிய பின்னர் உண்மையை ஒப்புக்கொண்டார். அப்போது தன்னிடம் கருக்கலைப்பு செய்ய வரும் பெண்களை கருக்கலைப்பு செய்ய வேண்டாம், குழந்தையை பெற்றுக் கொடுத்தால் அதனை நல்ல விலைக்கு விற்று தருவதாக கூறி குழந்தையை பெற வைத்து விற்று கொடுத்ததையும் ஒப்புக்கொண்டார். இந்த விவகாரத்தில் திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையிலான போலீசார் லோகம்பாள், அரசு பெண் மருத்துவர் அனுராதா மற்றும் குழந்தை விற்பனை தொழிலை கற்றுக் கொடுத்த பாலாமணி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் சேலத்தைச் சேர்ந்த சித்ரா, திருச்சியைச் சேர்ந்த வேதவல்லி மற்றும் தென்காசி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்களை பிடிக்க 5 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசு பெண் மருத்துவர் அனுராதாவை பணியிடை நீக்கம் செய்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்ட நிலையில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குநர் ராஜ்மோகன் மருத்துவர் அனுராதாவை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்காக உத்தரவை தலைமை மருத்துவரிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அரசு பெண் மருத்துவர் அனுராதாவிற்கு சொந்தமான கிளினிக் மற்றும் திருச்செங்கோடு தேர்நிலை அருகே கருக்கலைப்பு பயன்படுத்தி வந்த அறைக்கும் சீல் வைத்தனர். மேலும் சிறுநீரகம் விற்பனையிலும் பெண் மருத்துவர் ஈடுபட்ட புகார் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கும் நிலையில் குழந்தை விற்பனை விவகாரத்தில் அரசு மருத்துவர் உடந்தையாக இருந்தது திருச்செங்கோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள் இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.